இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அழகான பிளேஸை பற்றின ஒரு வீடியோ தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப ரொம்ப அழகான பிளேஸில் பொள்ளாச்சியும் ஒன்றுங்க. இப்படிப்பட்ட பொள்ளாச்சியில் இதுவரைக்கும் யாருக்கும் சரியாக தெரியாத ஒரு அழகான ஹிட்டன் ஸ்பாட்டை தான் நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட அழகான வீக்கெண்டுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு கககப்போ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பொள்ளாச்சியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டருக்குள்ள இவ்வளோ அழகான ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் யாருனாலையுமே நம்ப முடியாதுங்க. ஆனைமலை டைகர் ரிசர்வ் ஏரியாவுக்கு பக்கம் இருக்கிற ரமணி முதலி புதூருங்கிற இடத்துல இருக்கிற ஒரு அழகான ஸ்பாட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொள்ளாச்சி ஆனமலையிலெல்லாம் நீங்கள் நிறையா விவசாய பூமியெல்லாம் பார்த்துருக்க முடியும். ஆனால் இந்த ஆனமலையும் தாண்டி இந்த ரமணி முதலி புதூரில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விவசாய பூமிகளெல்லாம் இருக்குங்க. இங்கே இவங்களோட பிரதான வேலையே பார்த்திங்கன்னா வேளாண்மை செய்கிறது தான். மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா வயல்வெளிகளாக தாங்க நிறைஞ்சிருக்கும். இப்போ தான் அறுவடையெல்லாம் முடிச்சு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நாற்று நட போகிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிளேஸே. இந்த பிளேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத எக்கச்சக்கமான படங்கள் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகும் போதே உங்களுக்கு ஒரு அழகான கிராமத்துக்குள்ளே என்ட்ரான ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். வெளியூர்களிலும் வெளி மாநிலங்களிலும் தண்ணிக்கே கஷ்டப்படுற நேரத்தில் இந்த ஏரியாவில் எங்கே பார்த்தீங்கனாலுமே தண்ணியாக தாங்க இருக்கும். நீங்கள் இந்த பிளேஸுக்கு போகிறக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறுத்தி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பிளேஸாக தாங்க இருக்கும். இந்த பிளேஸ்க்கு உள்ளே என்ட்ராகும் போதே நீங்கள் காரில் வந்துருந்தீங்கன்னா காரை வந்து இந்த பிளேஸ்லேயே போட்டுட்டு போயிருங்க. பைக்கில் வந்தீங்கன்னா பைக் மட்டும் உள்ளே போகுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரோடு ஓரளவுக்கு தான் இருக்கும். இந்த பிளேஸில் நீங்கள் போகும்போதே அங்கங்கே தண்ணியாக இருக்குங்க. ஏன்னா வரப்புக்கெல்லாம் தண்ணி இந்த வழியில் தான் பாய்ச்சுவாங்க. ஒருவேளை நீங்கள் பைக்கில் போகும்போது அந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு தண்ணிக்குள்ளே பைக்கில் போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த பிளேஸே. நீங்கள் இந்த ரோட்டில் போகும்போதெல்லாம் கொஞ்சம் மெதுவாக போங்க. ஏன்னா ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அதையெல்லாம் கடந்து நீங்கள் அப்படியே கீழே இறங்குனீங்கன்னா ஒரு அழகான ஆறை உங்களால் பார்க்க முடியும். இது ஒரு அழகான ஒரு ஹிட்டன் ஸ்பாட்டுங்கிறங்க அடிக்கு. இங்கே பெரிய அளவு க்ரௌடெல்லாம் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற லோக்கல்லே இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க. இதுவே நீங்கள் வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஓரளவுக்கு டீசெண்டான க்ரௌடை உங்களால் பார்க்க முடியும். இந்த ஆற்றுக்கு ரெண்டு பக்கமே பார்த்திங்கன்னா தென்னை மர தோப்புங்க. ரொம்ப ரொம்ப பச்சை பசையல்னு காணப்படுற இந்த தென்னை மர தோப்புக்கு நடுவில் தாங்க இந்த ஆறு ரொம்ப ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. ஒரு காலத்தில் வீக்கெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்களும் இந்த பிளேஸ்க்கெல்லாம் வந்துடுங்க. வீக்கெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நாங்கள் சமைச்செல்லாம் சாப்பிட்ருக்கோம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகான பிளேஸுங்க. நம்மளும் இப்போ அந்த பிளேஸை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தாங்க குளிப்போம். ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இடங்களெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். ஆனால் இந்த மதுப்பிரியர்கள்லாம் இங்கே வந்துட்டு கொஞ்சம் அட்டுழியம் பண்ணிட்டு போவாங்க. அதையெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டால் இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சின்ன அருவியை உங்களால் பார்க்க முடியுங்க. அருவி டைப்பில் இருக்கிற இந்த பிளேஸுக்கு நீங்கள் கொஞ்சம் அங்கே புல்லெல்லாம் இருக்கும். அந்த புல்லையெல்லாம் கிராஸ் பண்ணி நீங்கள் ஒரு சின்ன ஓட மாதிரி ஓடும். அதை தாண்டி நீங்கள் போயாகணும். நீங்கள் இந்த புட்களையெல்லாம் கடந்து இந்த பாதை வழியாக வந்து அப்படியே ஜம்ப் ஆகி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான பிளேஸை உங்களால் பார்க்க முடியுங்க. ஒருவேளை நீங்கள் இந்த தண்ணி விழுற பிளேஸுக்கு முன்னாடி நின்று குளிக்கணும்னு விருப்பப்பட்டால் இந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் இறங்கி அப்படியே முன்னாடி போகலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆழமும் கிடையாது, எந்த வித சுழல் இந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சேஃப்டியான பிளேஸுங்க. வீக்கெண்டில் இந்த பிளேஸில் வரவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த பிளேஸில் வந்து பெரிய அளவு ஆழமெல்லாம் இல்லைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீச்சல் தெரியாதவங்களும் தைரியமாக வந்து குளிச்சுட்டு போகிறாங்க. இந்த பிளேஸில் தண்ணி எப்போவுமே இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் எந்த நாள் இந்த பிளேஸில் வந்தீங்கனாலும் இங்கே வந்து தண்ணி இருக்கும், தண்ணி ஓடிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப வற்றாத நதின்னு கூட சொல்லலாம். இந்த பிளேஸுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நல்ல இடங்கள்லாம் அதிகமாக இருக்குது. இந்த பிளேஸுக்கு நீங்கள் போகணுன்னா தண்ணிக்குள்ளே இறங்கி கிராஸ் பண்ணி தான் போயாகணும். அதனால் கொஞ்சம் போகும்போது பார்த்து போய்க்கோங்க. மற்றபடி இதில் எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. ஒருவேளை நீங்கள் இந்த பிளேஸுக்கு வர மாதிரி இருந்தால் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வேளை ஃபுட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயாகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை நீங்கள் வந்து இங்கே சமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கே சமைக்கிறதுக்கெல்லாம் இடமும் இருக்குது, நீங்கள் சமைச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பிளேஸில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடையெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம். இதே பிளேஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய மெமரிஸ் எல்லாம் அவ்வளோ இருக்குங்க.
நான் ஒர்க் பண்ண கம்பெனியிலேருந்து வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பிளேஸ்ன்னு சொல்லிட்டு போனாங்க. இங்கே வந்து குக் பண்ணி சாப்பிட்ருக்கோம், என்னோடய ஊர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைகளாகட்டும், எல்லாத்துக்கூட இந்த பிளேஸில் வந்து நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியான பிளேஸுங்க இது. நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு மிகப்பெரிய நேச்சருக்கு நடுவில் ஒரு அமைதியான சூழ்நிலையில் நீங்கள் உங்களோட ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை மறக்காமல் நோட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த பிளேஸில் நீங்கள் இறங்கி குளிக்கும்போது கொஞ்சம் பார்த்து இறங்கி குளியுங்க, ஏன்னா அங்கங்கே வந்து பாறைகள்லாம் தட்டுப்படும். மற்றபடி இங்கே வந்து ஆழம் அது மாதிரி எந்த விஷயம் கிடையாது. ஆழமெல்லாம் உங்களுக்கு வந்து தண்ணி வந்திங்கனாலே மேக்ஸிமம் முட்டி வரைக்கும் தான் இருக்கும், அதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. குளிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக குளிக்கலாம். இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சிக்கு பக்கம் இருக்கிற ரமணிமுதலி புதூரில் தாங்க இருக்குது. பொள்ளாச்சியிலேருந்து ரமணிமுதலி புதூருக்கு பஸ்ஸும் இருக்குது, ஆனால் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப தூரம் நடந்தாகணும். அதனால் என்னோட ப்ரிஃபர் என்னென்னா நீங்கள் கார் இல்லைனா பைக்கில் இந்த பிளேஸுக்கு வந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப அழகான பிளேஸு. அது மட்டும் இல்லாமல் பொள்ளாச்சியில் இருக்கிற மோஸ்ட்லி பீப்புள்ஸுக்கு வந்து இந்த பிளேஸே தெரியாதுங்க, அந்தளவுக்கு ஒரு ஹிட்டன் ஸ்பாட்டும் கூட. இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு வாங்க. ஒருவேளை நீங்கள் ஆலியர் டேமுக்கு வர்றீங்களா இருந்தால் ஆலியர் டேம்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இந்த பிளேஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஆனமலை மாசாணியம்மன் கோயிலுக்கு வர்ற மாதிரி இருந்தால் அங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இந்த பிளேஸ் இருக்குதுங்க. நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக 30 கிலோமீட்டருக்குள்ளே இந்த பிளேஸ் இருக்குது. நீங்கள் பொள்ளாச்சியில் உங்களை ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணணுமோ கண்டிப்பாக மற்ற பிளேஸுக்கு போயிட்டு இந்த பிளேஸுக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தான பிளேஸ் தாங்க. இங்கே இருக்கிற தண்ணியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குங்க. எவ்வளோ மழை பெஞ்சாலும் இங்கே வந்து செந்நிறமாக தண்ணி போகாது, இதே மாதிரி தான் தண்ணி போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் போகும்போது நிறையா ஆடு மாடு எக்கச்சக்கமான விஷயங்களை உங்களால் பார்க்க முடியும். இந்த பிளேஸுக்கு பக்கமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிவன் கோயில் இருக்குங்க. இந்த சிவன் கோயிலுக்கு போகிற வழியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாகவும் அட்வென்ச்சராகவும் இருக்கும். ஒருவேளை இந்த பிளேஸுக்கு நீங்கள் வந்துட்டு கோயிலுக்கும் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோயிலுக்கும் போயிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும் இந்த கோயில். இந்த பூமியை ஒரு விவசாய பூமிங்கிற அடிக்க நீங்கள் போகிற வழி எல்லாமே நிறைய விவசாய பயிர்கள்லாம் பயிரிட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஆற்று கூட ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியே இருக்கும். அந்த பிளேஸும் வைபும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம போன டைமெல்லாம் பார்த்திங்கன்னா மழை அதிகமாக வந்த டைமுங்கிறங்க அடிக்கி இங்கே இருக்கிற வயல் எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணி நிரப்பி வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த வாக்கியெல்லாம் எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க. இந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப நல்ல பிளேஸுங்க. நீங்கள் கண்டிப்பாக பொள்ளாச்சி வந்தால் இந்த பிளேஸுக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பிளேஸ் இருக்கிறதே தெரியாது. இது பொள்ளாச்சியில் இருக்கிற ஒரு அழகான ஸ்கிட்டன் பார்ட்டில் ஒன்றுங்க. கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹிட்டன் ஸ்பாட் மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்களை இந்த சேனலில் இனிமேல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே, கீப் சப்போர்ட்டிங்.